Hi everyone, welcome to my channel. In channel, in the video, miss pannam paaknuna the video keela irukka subscribe and red color button click panidunga. Adhe maadhiri adu pakkathula irukka bell icon click panitinga. In channel, in the video, neenga miss pannam paakalam. Inikku vandu oru romba alagana oru Bombay style design blouse paakka poringa. Idu eppadi pandrathu nu paarenga. So idhukku pathina armhole yerkane mark panirken, neckline mark panirken. ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை ஒரு போட்டுக்கு நம்ம மடிப்போம் பார்த்தீங்களா, அப்படி ரெண்டு மடிப்பு மடித்து அதோடய கார்னர்ஸை இந்த மாதிரி மடித்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து கீழே தைச்சு வச்சுக்கிட்டோன்னா இப்போ இதை வந்து நம்ம எப்படி நெக்லைனுக்கு அரேஞ்ச் பண்ணி ஒரு அழகான நெக்லைன் ரெடி பண்ணதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு க்ராஸ் பீஸை வந்து ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி வச்சு டேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது இதை நம்ம அட்டாச் பண்ணி இந்த நெக்லைனை ஃபினிஷ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ நெக்லைன் வேணுமோ அந்தளவுக்கு நெக்லைன் டெப்த் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 9 to 10 inch வரைக்கும் நெக்லைன் டெப்த் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ ஏற்கனவே இதோட ஸ்லீவ்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் சேம் லைக் தட். ஒருவேளை அதை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோட எண்டில் அந்த ஸ்லீவ்ஸ் பேட்டர்ன் இருக்குது, அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் போடுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீவ்ஸ் எப்படி தைக்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதே மாதிரி இப்போ நான் மடித்து காட்டினேன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் பேட்டர்ன், அது எப்படி பண்ணுறதுன்னு அதில் ரொம்ப நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நெக்லைன் இப்படி கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதுக்கு க்ராஸ் பீஸ் கொடுத்து நெக்லைனை வந்து டேர்ன் பண்ண போகிறோம். இது வந்து எக்ஸாக்ட் வி கிடையாது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வி, ஒரு ஷேப்பாக வர ஒரு வி தான் இப்போ நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம். இப்போ வந்து க்ராஸ் பீஸை வந்து ஈக்குவலாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்லைனோட ரா எஜ்ஜும் க்ராஸ் பீஸோட ரா எஜ்ஜும் ஒன்றா வர மாதிரி வச்சு இப்போ நம்ம இதில் வந்து தைக்கிறோம். ஓகே, கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வரும்போது இதை நம்ம கட் பண்ணிவிட்டு திரும்பி அதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் திரும்பி இன்னொரு வாட்டி இதை வச்சு இதோட ஜாயின் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். சென்டர் இதுக்கும் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அதை ஸ்டாப் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எங்கே சென்டர் வருதோ உங்கள் ஃபுட்டை வந்து லிஃப்ட் பண்ணி நீட்டில் ட்ராப் பண்ணி நீங்கள் துணியை டர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது மேலே நம்ம தைச்சிட்டு போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நாச்சஸ் கட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து விஆர் டோ யூஆர் டோ என்ன ஷேப் நெக்கில் நீங்கள் தைச்சாலும் நாச்சஸ் கட் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி நாச்சஸ் கட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான அனார்கலி ட்ரெஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு வந்து அனார்கலி எப்படி செய்யணும் நான் சொல்லித்தரேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த க்ராஸ் பீஸை வந்து துணியோட ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து துணியோட ராங் சைடை வந்து இந்த மாதிரி வச்சு இந்த க்ராஸ் பீஸை உள்ளே மடித்து இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஸோ இந்த க்ராஸ் பீஸை ஈவனாக மடித்து இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தைக்கும்போது கொஞ்சம் கூட இந்த க்ராஸ் பீஸோட அந்த ஃபேப்ரிக் வந்து துணியோட நல்ல பக்கத்தில் வந்து தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி இதை நம்ம தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ரெக்வெஸ்ட் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனார்கலி ட்ரெஸ்ஸு, ஃபுல் லென்த் அனார்கலி, ஃப்ளோர் லென்த் அனார்கலின்னு. ஸோ நான் ஏற்கனவே என் ப்ரீவியஸ் வீடியோவில், அதாவது வந்து இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டு சாரி வச்சு எப்படி ஃப்ளோர் லென்த் கவுன் டைப் அனார்கலி எப்படி செய்யறது நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அது நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு வேளை கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ எண்டில் அந்த லிங்க் இருக்கோ அதை மறக்காமல் பாருங்கள். நான் ஏற்கனவே அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு நல்ல பேட்டர்ன் ஃபேப்ரிக் எடுத்து நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள், ரொம்ப ட்ரெண்டியான டிசைன் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி பேட்சஸ் வந்து தைச்சு வச்சுருக்கோம், ஒரு பேட்டர்ன் டைப் பேட்சஸ். ஸோ இந்த பேட்சஸை வந்து துணியோட ஒரு மார்ஜல் அமௌண்ட் ஆஃப் துணியை விட்டுட்டு இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு இடைவேளை பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 inch அளவுக்கு விட கம்மியாக நீங்கள் வந்து இந்த பேட்சஸ்க்கு நடுவே இடைவேளை விடலாம். ஸோ எனக்கு இடைவேளை வேண்டாம் நினைக்கிறவங்க நெருக்கமாக கூட இந்த பேட்சஸ் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாம்பே ஸ்டைல் ப்ளவுஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு, அதே மாதிரி பீட்ஸ், ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி வெச்ச ஒர்க் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி டெப்த் ஆஃப் தி நெக்லைன் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 9 to 10 inches டெப்த் ஆஃப் தி நெக்லைன் எடுத்திருந்தேன். கீழே ஒரு 2 inch மடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டெப்த் இருக்கும் நெக்லைனில். ஸோ இந்த மாதிரி நெக்லைன் டிசைன்ஸ் தான் இனிமேல் நீங்கள் கொஞ்சம் நான் போடலான்னு இருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து பாம்பே ஸ்டைல் நெக்லைன்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த பேட்சஸை வந்து இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நான் தைக்கிறேன்.
ஓகே ஒன்றுனா எடுத்து இந்த மாதிரி அதோட கேப் வந்து பார்த்துக்குங்க கரெக்டாக, அதுக்கு ரெண்டுக்கும் தேவையான இடைவெளி விட்டுட்டு ஈக்குவலாக இந்த மாதிரி லே பண்ணணும். ஓகே ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது வச்சு நான் தைக்கிறேன். ஸோ வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி டு மேக். ஸோ கரெக்டாக சென்டரில் வரும்போது பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பீஸ் இந்த மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி வச்சு இதை தைச்சு இதை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ரா சில்க் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். ரா சில்க் ஃபேப்ரிக் நீங்கள் லைனிங் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உறுத்தாமல் குத்தாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் லைனிங் இல்லாமல் நெக்லைன் திருப்பி இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது நான் காட்டுறேன். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து ஒரு கோல்டன் கலர் எட்ஜிங் லேஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பைப்பிங் அளவுக்கு, ஒரு த்ரெட் பைப்பிங் விடுற அளவுக்கு வந்து அது கேப் விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கோல்டன் கலர் எட்ஜிங் லேஸ் நான் இதுக்கு வைக்கிறேன். ஸோ இந்த கோல்டன் எட்ஜிங் லேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பண்டலே வந்து 150 ரூபீஸ் தான் இருக்கும். 150 to 200 இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 18 மீட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி பிளவுஸ் வந்து தைக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பண்டல் லேஸ் வாங்கி வச்சுக்கலாம். அது வந்து பிளவுஸ்க்காக இருக்கட்டும், உங்கள் குழந்தையோட ஃப்ராக்காக இருக்கட்டும், சுடிதார் இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் இதை வந்து நாங்கள் எட்ஜ் கொடுக்கலாம். அதாவது நெக்லைன் வந்து எந்த ஷேப்பாக வேணால் இருக்கலாம், இந்த எட்ஜிங் லேஸ் அந்த ஷேப் உங்களுக்கு பர்ஃபெக்டாக டேர்ன் ஆகும். ஸோ இதை உங்களுக்கு வந்து சப்போஸ் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வாங்க உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு பண்டலே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப லோ காஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு 218 மீட்டர்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப வந்து சீப் ரேட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே கோல்டனில் வந்து நல்லா பிரைட் கோல்டு காப்பர் கலர் கூட விற்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரைட் கோல்டு வாங்க மாட்டேன், ஐல் கோ ஃபார் லைட் காப்பர் கலர் மாதிரி ஷிம்மரி கோல்டு மாதிரி நான் வாங்குவேன். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிராஸ் கட் லேஸில் நம்ம தைக்க போகிறோம். ஓகே ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து இந்த கிராஸ் கட்டில் எப்படி லேஸ் மாதிரி ரெடி பண்ணுறது நான் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு மேலே நல்லா ஓரமாக, அதாவது கோல்டன் லேஸ்க்கு ஓரமாக வர மாதிரி இதை வச்சு இப்போ நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மார்ஜினில் வர மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ஸோ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக். ரொம்ப 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 அழகாக இருந்தது ஆக்சுவலாக டிசைன் பார்க்கும்போது எண்ட் ரிசல்ட். கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், எண்டில் வந்து உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஸோ கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வரும்போது இதை வந்து சின்ன ஃபோல்ட் கொடுத்து இதை நீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேப்ரிக்கை வந்து டர்ன் பண்ணுங்கள். ஓகே ஸோ இந்த மாதிரி இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சின்னதாக ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லேஸை வந்து ரெண்டு சைடும், அந்த க்ராஸ் பீஸோட ரெண்டு சைடும் நம்ம தைக்க போகிறோம். ஒரு சைடு நம்ம தைச்சு வந்து இதை ஃபார்ம் பண்ண பிறகு இது மாதிரி இன்னொரு சைடு நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இதை தைச்சு நான் இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து அதை தைச்சு முடித்த பிறகு இதில் வந்து குட்டி குட்டி கோல்டன் கலர் ஸ்டோன் ஒர்க் நான் வைக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்டோன் ஒர்க் வந்து வச்சிங்கன்னா தண்ணியில் வந்து போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது வந்துருமான்னு. நான் பெட் பண்ணி சொல்கிறேன், ஸ்டோன் ஒர்க் வந்து வச்ச பிளவுஸை வந்து நீங்கள் உடனே தண்ணியில் வந்து தோய்க்காமல் கிட்டத்தட்ட 2-3 நாள் அது கம்ப்ளீட்டாக காஞ்ச பிறகு நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலோ, கையில் வாஷ் பண்ணாலும் சரி மிஷின் வாஷ் பண்ணாலும் கண்டிப்பாக அது வராது. ஸோ நல்லா க்ளூவாக யூஸ் பண்ணிங்க. ஃபெவி கிளியர் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்து கண்டிப்பாக வரமாட்டேங்குது. பிகாஸ் நானே நிறைய ட்ரெஸ்ஸில் நான் இது மாதிரி பேட்டர்ன் ஒர்க்கு இல்லை பேட்ச் ஒர்க்கோ இல்லை ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ கொஞ்சமாக இந்த க்ளூவை எடுத்து இந்த மாதிரி இது மேலே வச்சு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே இது வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்டோன் கிடையாது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்கில் இருக்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் ஸ்டோன் மாதிரி இருக்குது. ஓகே ஸோ இது கம்ப்ளீட் ஸ்டோனும் சொல்ல முடியாது, ஒரு ஃப்ளவர் டைப்பில் இருந்தது. அதே மாதிரி வச்சு முடித்த பிறகு என்ட்ரெஸ்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கவே. ஓகே ஸோ ஒரு ஒரு ஸ்டோனாக இந்த மாதிரி இதை நம்ம வச்சு இதை ஃபினிஷ் பண்ணுறோம். இது உடனே நீங்கள் உடனே யூஸ் பண்ணி அதாவது வாஷ் பண்ணாதீங்க. ஒரு 3 டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக காயட்டும். அதே மாதிரி பின்னாடி ரிவர்ஸில் ஒரு வாட்டி அயன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நீங்களே பிச்சாலும் வராது, அந்தளவுக்கு வந்து ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஸ்டிக் ஆகிடும். ஓகே
ஸோ இந்த மாதிரி என்டையர் நெக்லைனை ஒட்டி ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என் ரிசல்ட். ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, கம்ப்ளீட்டாக ரொம்ப நீட் ஃபினிஷில் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி வேறொரு டிசைனர் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பை.